வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்வாதி சமையல். இன்னைக்கு நம்ம வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஒரு கப் போல் நீட் நீட்டாக வெட்டி வச்ச வெங்காயம், பீன்ஸ், கேரட், கேப்சிகம், ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வேக வச்ச பச்சை பட்டாணி, கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இது வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நாலு போல் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, ஒரு கப் தயிர், புதினா இலை, மல்லி இலை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பிரிஞ்சி இலை, சோம்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறியை இதில் ஆட் பண்ணிடலாம். கேரட், கேப்சிகம், இப்போது கட் பண்ணி வச்ச பீன்ஸ், இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ புதினா மல்லியில் ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச தயிரை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணியை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே தண்ணியில் சோக் பண்ணி வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்குறோம். சில பேர் வந்துட்டு கடாயில் செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுவாங்க, அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும். நம்ம இதுலேயே ஃப்ரை பண்ணுறதும் டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம 2 கப் அரிசிக்கு 4 கப் போல் தண்ணி ஊற்றிடலாம். அரிசி ஃப்ரை பண்ணியிருக்கீங்கள, ஸோ சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்க வச்சு சுடு தண்ணி. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் லிட்டை மூடி வச்சிடலாம். குக்கர் லிட்டை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வைங்க.
இப்போ இது ரெண்டு விசில் வரைக்கும் வச்சுடுங்க. ரெண்டு விசில் வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ரெண்டு விசில் வந்துடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறின பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கோ நம்ம வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க அந்த அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம டேஸ்டியான சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.